அதாவது எனக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு திரும்ப 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 செய்ய பழகிக்கிட்டோம்னாலே ஒரு மனுஷனை வந்து எப்படி சொல்லலாம், பர்ஃபெக்டான முழுமையான மனிதனா உருவாக்க முடியும் அப்படின்றதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாட். இதோட மீனிங் இதுல வந்து இப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ப்ராக்டிஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்றத தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். இன்னைக்கு என்ன ஸ்டிச் பார்க்க போறோம் நம்ம அப்படின்னா, ஜிக்ஸாக் ஸ்டிச். முதல்ல இந்த ஸ்டிச் எப்படி வரும்னா, ஜிக்ஸாக்னா உங்களுக்கே தெரியும், அப் டவுன் அப் டவுன் அப் டவுன், ஆனால் வி ஷேப்ல வரும், ஓகேங்களா. ஆனால் வந்துட்டு இந்த ஸ்டிச்சை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, ஒரு டிசைனாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக் பேட்டர்ன் வந்து சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்றப்ப இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம போடலாம். இல்லை வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி என்னென்னா, இந்த எம்போஸ்டு த்ரெட்டு அது மாதிரி போடுறப்ப என்ன பண்ணுவோம்னா, த்ரெட்டுக்கு ஒரு கம்மு வச்சு, க்ளூ கம் வச்சோ இல்லை கம்மு வச்சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு த்ரெட்டை ஒட்டிடுவோம். இந்த த்ரெட்டை ஒட்டிட்டு அந்த த்ரெட்டு வந்து நகராமல் இருக்கிறதுக்காக கம் வச்சு ஒட்டுறோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன ஆகும்னா, அந்த கம்மு படுற இடம்லாம் நம்மளுக்கு இந்த நீடில் வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்க, அந்த த்ரெட்டு மூவ் ஆகாமல் இருக்க, நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். எந்த ஸ்டிச் வச்சுனா, இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுக்கு இன்றைக்கி வந்து நான் சில்க் த்ரெட்டில் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் சரி த்ரெட்டில் போட்டு இருப்பீங்க, நீங்கள் இதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டிங்கில் மோஸ்ட் வந்து சில்க் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டிசைன் வந்து நல்லா அழகாக பிரைட்டாக தெரியணும்னா, நம்ம சிங்கிள் ஒரே ஒரு த்ரெட்டை வச்சு சிங்கிளாக வச்சு போடுறது ஓகே, ஆனால் வந்துட்டு ஜரி த்ரெட்டுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது வந்து பிரைட்டாக தெரியாது. அதால் தான் நான் டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன், ஒரே கலராக எடுத்திருக்கேன். ஒரு சிலர் வந்து மூணு த்ரெட்டு கூட எடுத்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு செயின் போட்டுக்கலாம். இந்த செயினை வந்து கொஞ்சம் லாங் ஸ்டிச்சாகவே போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் வந்து லாங் ஸ்டிச்சாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். லாங் லாங்காக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே நல்லா போட்டு பழகுங்க. ஷார்ட் ஸ்டிச்சையும் லாங் ஸ்டிச்சையுமே போட்டு பழகுங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, லாங் ஸ்டிச் போடுறேன். எதுக்காகனா, ஜிக்ஸாக் ஸ்டிச் நீங்கள் எப்படி கற்றுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறது உங்களுக்கு சொல்கிறதுக்காக. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டுருங்க. செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் வந்துட்டு எண்டில் எங்கே வேணுமோ இந்த கார்னரில் விட்டுட்டு, இது உள்ளே விட்டு எடுத்துட்டு நம்ம போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறோம். எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்து இங்கே கிட்டவே போடுறதால நான் நாட் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் திரும்பவும் போடணுன்னா கண்டினியூ பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடில் மேலே இங்கே பாருங்கள் எடுத்துட்டு க்ராஸாக லெஃப்டில் கீழே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து இப்படி எடுத்துக்கணும். இதுமாரி சில்க் த்ரெட்டில் போடுறப்ப கொஞ்சம் சிக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. கொஞ்சம் போட போட உங்களுக்கு நல்லா பழகிடும். ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன செயின், ஓகேங்களா. ஷார்ட் ஸ்டிச்சு, மறுபடியும் இங்கே ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டிச்சு, லாங் ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் சின்ன ஷார்ட் ஸ்டிச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த ஜிக்ஸாக் டிசைன் வந்து கரெக்டா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். லாங், சின்னதா ஒரு ஷார்ட், மறுபடியும் லாங் ஸ்டிச், சின்னதா ஒரு ஷார்ட் ஸ்டிச்.
லாங் ஸ்டிச், சின்னதாக ஒரு ஷார்ட் ஸ்டிச். மறுபடியும் லாங் ஸ்டிச், சின்னதாக ஒரு ஷார்ட் ஸ்டிச். லாங் ஸ்டிச், சின்ன ஷார்ட் ஸ்டிச், லாங் ஸ்டிச். நம்ம இந்த கட் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் என்ன பண்ணுவோமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுருவோம். செயின் போட்டுட்டு நீங்கள் அப்படியே கட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, அது உங்களோட நீங்கள் அதை ப்ளேஸை கட் பண்ணி எடுக்கும்போதோ, இல்லை வந்துட்டு நீங்கள் ஃபயரால் அதை சுட்டு அந்த ப்ளேஸை வந்து அவங்க டிசைனுக்கு கொண்டு வரும்போது என்ன ஆகுங்கன்னா, உங்களுக்கு செயின் மேலப்பட்டு வேஸ்ட்டாக போயிடும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு இது மாதிரி செயின் ரெண்டு ரோவாவோ இல்லை ஒரு ரோ போட்டுட்டு, அந்த ரோக்கு மேலே நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம். இது வந்து நான் எதுக்கு லாங் செயின் அதுக்கடுத்து பக்கத்தில் ஷார்ட் செயின் போடுறேன்னா, லாங் செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஷார்ட் செயின் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து பர்ஃபெக்டாக தெரியுன்றதுக்காக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஜிக்ஸாக்ஸில் நீங்கள் வந்து இந்த லாங் செயின் போடாமல் டிசைனே வந்து சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படாதுன்னா, ஷார்ட் செயின் தேவைப்படாது. அப்படியே வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த கார்னர் எண்டு, இந்த எண்டு இருக்குது இல்லையா, எண்ட் பாயிண்ட்டு, அப்படியே உங்களுக்கு ஜிக்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதையும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு எங்கே முடியுதோ அதோட முடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே வந்துட்டு நீங்க இன்னொரு முறை பாருங்க, சின்ன செயின் எப்படி போடுறது. இப்போ நான் லாங் வந்து காமிச்சேன் இல்லைங்களா, இதுலயே ஜிக்ஸாக் ஸ்டிச் இப்போ ஒரே ஒரு ரோ போடுறேன் பாருங்க. இந்த ஒரு ரோல உங்களுக்கு நான் எப்படி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எப்பவும் போல செயின் ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்களுக்கு நூல் பிரிஞ்ச வர மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த செயினை பிரிச்சுட்டு மறுபடியும் செயின் போடுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு லெவலாக வரும். ஓகேங்களா, இந்த சுடிதார் நெக் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, இந்த பா நெக்கில் வந்துட்டு கொஞ்சம் டிசைனாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் போடுறது, அதுக்கெலாம் வந்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் சிம்பிளாக போட்டு கொடுக்கணுன்னா, ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இருக்கும், சிம்பிளி சூப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். சுடிதார் நெக் பேட்டர்னு, ஸ்லீவில் கூட நீங்கள் வந்துட்டு அது மாதிரி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும், போட்டு பார்க்கலாம். நான் இப்போ நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வந்து ட்ரெயின் ஆகட்டும். இதோட என்னென்ன பேட்டர்ன்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நல்லா வந்துட்டு இந்த செயினை நான் கொண்டு வந்துட்டேன், கொண்டு வந்துட்டு இந்த எண்டில் நான் முடிக்கிறேன். ஸோ நாட் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். இப்போ நாட் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடணுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கிட்டக்க நான் போடுறப்ப, இப்போ நான் வந்து தூரமாக போட்டேன் இல்லைங்களா, கிட்டக்க போடுறப்ப கீழே இருந்தும் சரி இல்லை மேலே இருந்தும் சரி எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி போட்டுட்டு இப்படி இழுத்துடணும். இப்படி இழுத்துட்டுட்டிங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே பாருங்க, இது மாதிரியும் நம்ம போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜிக்ஸாக் ஸ்டிச்சு இது மாதிரியும் நம்ம போடலாம். கிட்ட கிட்டக்க போடுங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் கரெக்டாக தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ரைட் லெஃப்ட்டு இங்கே இது மாதிரியும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜிக்ஸாக் ஸ்டிச்சு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி போடுறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு நம்ம அந்த கட் ஒர்க்லலாம் இது மாதிரி தான் நெருக்கமாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கட் ஒர்க்குக்கு போடுற செயின் வந்து இப்படி தான் போடுவோம், மேலே அப் டவுன். இங்கே சின்ன ஸ்மால் நாட் போடுவோம் இல்லையா, அதை போடாமல் இப்போது கீழே இருக்கிற ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா, அந்த ஜிக்ஸாக் டிசைன் உங்களுக்கு நீட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துருப்பேன். அது எதுன்னா, நம்ம லாங் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே ஸ்மால் செயின் ஸ்டிச் போடுவோம், மறுபடியும் லாங் ஸ்டிச் ஸ்மால் செயின் ஸ்டிச். இதில் வந்து நம்ம நெருக்க கிட்டக்க கிட்டக்க இந்த த்ரெட்டுக்கு கிட்டக்கையே கொண்டுட்டு போய் கீழே கொண்டு வர்றதால உங்களுக்கு ஷார்ட் ஸ்டிச்சாகவே அது இருக்கும், லாங் ஸ்டிச்சு நம்ம போட மாட்டோம். ஆனால் போடும்போது மட்டும்
சிக்ஸாக்காக போடுவோம். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கட் ஒர்க்கில் பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு டிசைனாகவே பண்ணும்போதோ கொஞ்சம் பார்க்க என்னென்னா திக்காக தெரியும். உங்களோட த்ரெட்டு வந்து எப்படி இருக்குன்னா திக்காக ரொம்ப அழகாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீட்டாக உங்களோட ஒர்க் வந்து அழகாக ரொம்ப தெரியும். அதே மாதிரி எம்போஸ்டு த்ரெட் ஒர்க் நீங்கள் போடும்போது உங்கள் த்ரெட்டை இது மாதிரி வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த த்ரெட்டோட கார்னர் கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம த்ரெட்டாலே வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஜிக்ஸாக் ஸ்டிச்சாலேயே. அப்போ அது ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே எம்போஸ்டு போடுறப்ப உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா அந்த நூலோட டிப்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது, அழகாக நீட்டாக வந்து க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி சின்ன செயின் ஸ்டிச் போடுறப்ப நம்மளுக்கு நூல் பிரிஞ்சு வரும். அதால் வந்து ஐயோ நூல் பிரிஞ்சு வருதேன்னு யோசிக்காதீங்க. ஒரு செயின் பின்னாடி பிரித்து விட்டுட்டு திரும்ப நீங்கள் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்ன ஆகும்னா நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதால் நீங்கள் எதுவுமே வந்து நம்மளால் முடியாது, நம்மளால் போட முடியாதுன்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நல்லா ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோட நம்ம தாட்டே அதுதான், ஒரு ப்ராக்டிஸ் வந்து ஒரு நல்ல மனிதனை உருவாக்குன்றது தான் நம்மளோட தாட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு முயற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக வந்து உங்களோட வேலையை வந்து கரெக்டாக பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி வந்தது, நல்லா இருந்ததுங்களா, உங்களுக்கு கரெக்டாக வருதா, இல்லை வந்துட்டு நான் சொன்னது புரிஞ்சுதான்னு சொல்லிவிட்டு பிஜே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட ஜிக்ஸாக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஷார்ட் ஸ்டிச் மட்டுமே யூஸ் பண்ணி நான் போட்டிருக்க ஜிக்ஸாக்கு. இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ திக்காக தெரியுது பாருங்கள். இது வந்துட்டு நான் எதுக்காகனா செயின் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு ஜிக்ஸாக் போட்டு காமிச்சிருக்கேன். எதுக்குன்னா வந்துட்டு இது மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிசைன் மாதிரி தானே, நம்ம நெக்குக்கு கூட இப்போ நெக் பேட்டர்னு கூட இது மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கலராக கொண்டுட்டு வரலாம். நீங்கள் என்ன பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பாருங்கள், என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்கிட்ட எதனா டவுட்ஸ் கேட்கணும்னு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷார்ட் ஸ்டிச்லையும் லாங் ஸ்டிச்லையும் நம்ம ஜிக்ஸாக் எப்படி போகிறதுன்னு கற்றுக்கிட்டோம். இப்போ டிசைனே வந்து நம்ம ஜிக்ஸாக்காக போடணும் அப்படின்ற பட்சத்துக்காக தான் இதை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு டிசைனே வந்து நம்ம எப்படி ஜிக்ஸாக்காக போடலாம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை வரைஞ்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு வந்து நான் நாட் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு நல்லாவே வரும். எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனிங்காக இதுக்குள்ளேயே நிறைய ஜிக்ஸாக் கூட போடுவீங்க. கலர் கலராக போடலாம், மல்டி கலரில் போட்டு அது ஒரு டிசைனாக நம்ம பேட்டர்ன் கொண்டு வரலாம். நல்லா வந்து செயின் சில்க் த்ரெட்டில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட் வந்து கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு வராது ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால், ஏன்னா வந்துட்டு அது கொஞ்சம் சாஃப்டான த்ரெட் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு டிசைன் சரியாக பர்ஃபெக்ஷனாக வரணும்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு சில்க் த்ரெட் வந்து நூல் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகிற மாதிரி நம்மளுக்கு வரும், அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போடுறதுக்கு. அதால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜிக்ஸாக்கு அந்த கார்னர் டிப் எப்படி போடுறது அதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நீங்களே வந்துட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிஜே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அதை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற உடனுக்குடனே உங்களோட வீடியோஸ் எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.